சிக்ஸ் பால் மேட்ச் தான், ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஆறு பால், மறுபடி அடுத்த ரவுண்டு. ஃபஸ்ட் பால் போட்டிருக்காங்க, நல்ல டாட் பால், நல்ல லென்த்தில் குத்தி போட்டிருக்கான். பவுலர் பேர் கார்த்திக், இந்த சைட் பேட்ஸ்மேன் பேர் பாலா. மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. 5-12 ரன் அடிக்கணும். நல்ல லென்த்தில் போட்டிருக்கான், அடுத்த பால் சேம் லென்த்தில் போடுவாரா இல்லை வேரியேஷன் காட்டுவாரான்னு பார்ப்போம். பேட்ஸ்மேனுக்கு இரண்டாவது பால் பார்ப்போம். இதுவும் நல்லா இறங்கி வராருன்னு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி குத்தி போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா லைனில் போட்டிருக்கான். இது ஒயிட் இல்லை. 4-12 அடிக்கணும். சின்ன பசங்களாக இருந்தாலும் பேட்ஸ்மேனுக்கு டஃப் கொடுக்குறான். பேட்ஸ்மேன் என்ன நோக்கத்தில், இவர் நல்ல பெரிய ஹிட்ரு தான், 2 பாலுக்கு 2 சிக்ஸ் அடிக்கக்கூடியவர் தான். பார்ப்போம். இதோ பேட்ஸ்மேனுக்காக 3வது பால், நல்ல ஷாட்டுங்க, ஸ்டெயின்லேயே அடிச்சிருக்காருங்க. பால் வெளில போயிடுச்சுங்க, அந்த மரத்தை தாண்டி விழுந்துச்சுங்க, வெளில போயிடுச்சுங்க. சரியான ஷாட்டு. இன்னும் 3 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். இப்போ பவுலருக்கு ப்ரெஷர், பேட்ஸ்மேன் என்ன பண்ண போகிறாரு? போன பால் ஸ்ட்ரெயிட்டில் நல்ல ஷாட் அடித்தார், இந்த சைடு ஒதுக்கி போட்டிருக்காரு, ஆஃபில் லைட்டாக ஸ்லைட் பண்ணி தட்டி விட்டுருக்காரு. பால் போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே போயிடுச்சு. நிர்ணயிக்கப்பட்ட 2, இன்னும் 2 பாலுக்கு 4 ரன்னுங்க. அடுத்த பால் போட வரான், பார்க்கலாம் என்ன பண்ணுறான். நல்லா போட்டான், ஆஃபில் மேலேயே போயிடுச்சுங்க, பால் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ச் 3-6ங்க, மேட்சை முடிச்சிட்டாருங்க. நல்ல ஹிட்ருன்னு நிரூபிச்சிருக்காரு இதில் பாலா.